இன்னைக்கு நான் ஃபர்ஸ்ட் எதுக்கு வந்திருக்கேன்னு சொல்லிடுறேன். இன்னைக்கு ஒரு சம்மர் போட்டோஷூட் பண்றதுக்காக வந்திருக்கேன். ரொம்ப கூலா ஜாலியா சம்மர்ல எல்லாம் ரொம்ப ஹாட்ல கொதிச்சுட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கு ஒரு சில் பிக்ஸ் அதை கொடுக்கலாங்கிறக்காக இன்னைக்கு வந்திருக்கேன். ஸோ இன்னைக்கோட மேக்கோவர் யாரு பாத்தீங்கன்னா ஸ்வாதி கிளேஸ் மேக்கோவர். இவங்க வந்து எனக்கு சூப்பரா என்ன அழகா கியூட்டா பண்ண போறாங்க. ஸோ நான் இந்த ஒரிஜினல் இப்படிதான், இதுக்கப்புறம் பாருங்க நீ இப்படி அழகா அவங்க மாத்த போறாங்க வந்து. கோணேஷ், ஃபஸ்ட்டு இங்கே வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அது என்னோட ஒர்க் ஷெட்யூலில் நீங்கள் கம்பைன் டை பண்ணதுக்கு நான் புவனேஷுக்கும் பிரேமுக்கும் தேங்க் பண்ணணும். ஸோ என்னோட மூவி ஜேர்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்சிடென்ட்டில் ஆரம்பிச்சதுதான். ரொம்ப பிளான் பண்ணி சீரியல் நான் வரணும் அப்படின்னா நான் பண்ண கிடையாது. பட் எனக்கு அதுக்கான இன்ட்ரெஸ்ட் இருந்ததே தவிர எப்படி வரணும், யார் மூலிமா வரணும் இதெல்லாம் எதுவுமே தெரியாமல் பிளாங்க்காக தான் இருந்தேன். ஒரு சுச்சுவேஷன் கிரியேட் ஆச்சு, நம்ம சம்வாட் மூவ் ஆன் ஆகணும் அப்படிங்கிற சுச்சுவேஷன். அந்த டைமில் எனக்கு தெரிஞ்ச ஒரு ரிலேட்டிவ் மூலிமா எனக்கு கிடைச்ச ஆஃபர் தான். பட் என்னோட ஃபர்ஸ்ட் இன்டர்வல் சீரியல் தான் அது, கலர்ஸில் ஒரு சீரியல் தான் ஃபஸ்ட் நான் பண்ணது. ஸோ அதுக்கப்புறம் அங்கேருந்து எனக்கு மூவி ஆஃபர் கிடைச்சது. பட் கிடைச்ச எல்லா ஆஃபரையும் நான் கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணேன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு தெரிஞ்சது எதையுமே வந்து நமக்கு ஈஸியாக கிடைச்ச நம்பரி மைண்ட் எடுத்துக்கல. எல்லாமே வந்து கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணேன், தெரியாத விஷயத்த கற்றுக்க ரொம்ப ட்ரை பண்ணேன். அதுலேயும் சில அப்ஸ் அண்ட் டவுன்ஸ், நம்மளுக்கு கேள்வி கிண்டல் எல்லாமே நடந்தது. அதெல்லாம் தாண்டி கொஞ்சம் வரணும்னு சொல்லி ஹார்ட் ஒர்க் பண்ணது தான். ஸோ சின்ன கிடைக்கிற குட்டி கேரக்டர்னா கூட மிஸ் பண்ண மாட்டேன், அதை பண்ணணும்னு சொல்லி அதை கம்யூனிகேட் பண்ண பண்ணுவேன். ஸோ அதுதான் என்னோட ஒரு ப்ளஸ்ன்னு நினச்சது, நான் நினைக்கிறது அதாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் மேபி. ஸோ இன்பிட்வீன் இந்த ஃபோட்டோ ஷூட்ஸ் எல்லாம் வந்து எனக்கு கொஞ்சம் ரொம்ப பிடிக்கும். என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜில் பார்த்து கூட உங்களுக்கு தெரியும், நிறைய அதை லைக் பண்ணுவேன் நான். ஃபோட்டோ ஷூட்ஸ் வெரைட்டி ஆஃப் ட்ரெஸ்ஸஸ் பண்ணுறது, மேக்கப் பண்ணுறது, உங்களுக்கு எல்லாத்துக்குமே பிடிக்கும். எனக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நிறைய பிடிக்கும் நினைக்கிறேன். ஸோ அப்படி ஒரு லுக் நீ ட்ரை பண்ணி தான் நீ சம்மர் ஃபோட்டோ ஷூட்டுக்காக வந்தேன். சுல்தான் மூவி தான் நான் பண்ணிட்டு இருந்தேன். அதில் வந்து பெரிய த்ரோட்டாக ஒரு 10-15 டேஸ் ஷூட் பண்ணுவோம். பட் மூவியில் நான் ஒரு சீனில் கூட வரல. டோட்டலாக பெரிய மூவியெல்லாம் எடிட் பண்ணிட்டாங்க. எனக்கு தனியாக ஒரு லவ் ட்ராக் இருந்தது. ரேஷ்மிகாவுக்கு வந்து சிஸ்டர் கேரக்டர் தான் நான் ப்ளே பண்ணது. அது ரொம்ப நல்லா வில்லேஜ் கெட்டப்பில் நல்லா ஒரு ஸ்கோரிங்கான ஆப்ஷன் எனக்கு அந்த மூவி நான் நினச்சிட்டு இருந்தேன். பட் அதில் எனக்கு சீன் எனக்கு எதுவுமே வராது, எனக்கு பெரிய அப்செட்டாக இருந்தாலும் பட் சுல்தான் மூவி மூலியமாக தான் நான் மாஸ்டர் படம் எனக்கு ஆஃபர் கிடச்சிது. ஸோ அங்கே இருக்க ஒரு மேனேஜர் மூலியமாக எனக்கு இந்த மாதிரி டெல்லியில் ஷூட் இருக்குன்னு சொல்லி ஆல் ஆஃப் த சடன் நான் நமக்கு தான் கோலா விஜய் மூவியாக தான் அப்படிதான் நினச்சிட்டு இருந்தேன். சார் மூவியில் போய் நடிக்க போகிறோம் எனக்கு அதை நம்பவே முடியல. அந்த ட்ராவல் பார்த்தீங்கன்னா அதுவே பெரிய காமெடியாக இருக்கும். நெக்ஸ்ட் டே 6 o'clock ஃப்ளைட் போட்டாங்க. எனக்கு ஆக்சுவலி தூத்துக்குடியில் தூத்துக்குடி திண்டுக்கல்ல நடந்துட்டு இருந்தது மூவி ஷூட்டு. என்னால் போய் அந்த ஃப்ளைட்டு பிடிக்க முடியாமல் ஸ்கிப் ஆகி ஏர்போர்ட்லேயே திரும்ப வெயிட் பண்ணி திரும்ப 1 hour கழிச்சு திரும்ப நெக்ஸ்ட் ஃப்ளைட் பிடிச்சி டெல்லிக்கு போய் எனக்கு ஷூட் பண்ணது. ஸோ அவ்வளோ ஒரு ட்ரபிள்லையும் ஒரு ரன்னிங்கில் நான் ஸ்டார்ட் பண்ணாலும் விஜய் சாரோட ஒர்க் பண்ணது ரொம்பவே ஒரு சூப்பரான விஷயம் எனக்கு தெரிஞ்சு. அவர் சச்ச ஒரு கூல் பர்சன், அவ்வளோ தூரம் வந்து புது ஆர்டிஸ்ட்டை வந்து அவர் நின்று பேசி நமக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுத்து அவர் போகுங்கிற அவசியமும் அவர் கிடையாது. பட் அவர்கிட்ட அந்த சுத்தமாக கொஞ்சம் கூட அவர் ஒரு அவ்வளோ பெரிய ஒரு ஹீரோங்கிறதெல்லாம் எதுவுமே இல்லாமல் அவ்வளோ கைண்டாக எங்ககிட்ட பேசினார். ஒரு இன்ட்ராக்ஷன் ஒரு 10 minutes பண்ணார். சீனே 10 நிமிஷம் தான், ஆனால் அவருக்கு இன்ட்ராக்ஷன் 10 நிமிஷம் எங்கிட்ட பண்ணார். ஸோ எப்படி நீங்கள் எங்கேருந்து வந்திருக்கீங்க அந்த மாதிரி. ஸோ அது வந்து அவரோட அது அதிலே அவரோட நேச்சர் தெரியுது. அவர் ஃபஸ்ட் நம்மளோட கூல் ஜோனை கொண்டு வந்துட்டு அப்புறம் தான் அந்த சீனுக்குள்ள எடுத்துறாருங்கிறது. ஸோ அந்த ஃபியூ ஹவர்ஸில் ஏன்னா அவர் ஒரு ஷாக்கில் ஒரு பிரம்மாண்டத்தில் தான் இருந்தாங்க அப்படிதான் சொல்லணும். அவர் கூட ஒர்க் பண்ணது சச் எ கூல் அண்ட் ஹம்பிள் பர்சன். ஓகே, நடிக்கிறேன்ற ஆர்வம் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு எப்படி வந்தது முதல்ல? நான் வந்து சொன்னதுதான் பிரியம், எனக்கு வந்து நடிக்கணுங்கிற இன்ட்ரெஸ்ட் இருந்தே தவிர எனக்கு எப்படி போகணும். ஏன்னா எங்களோட டோட்டலாக ஒரு ஆத்தரைஸ்டு ஃபேமிலி, எங்கள் வீட்டில் யாரும் ஒர்க் கூட போக மாட்டாங்க அப்படிப்பட்ட ஒரு ஃபேமிலி. ஸோ அதுலேருந்து ஃபஸ்ட்டு வெளியில் வந்தால் நான் தான். ஸோ அதனால் இதை பற்றி கேட்டாலும் எங்கள் வீட்டில் திட்டாங்கிற பயத்தில் அதை பற்றி பேசப்பட மாட்டோம். பட் ஈவன் தோ அப்புறம் நமக்கு ஒரு சுச்சுவேஷன் ஆச்சு நம்ம உள்ளே வரணுங்கிற ஒரு இதில் ஏதோ ஒரு குண்டு தேர்த்து உள்ளே வந்தது தான். பட் அந்த உள்ள அந்த ஆசை இருந்தாலும் அதை வந்து நான் மோட்டிவேட் பண்ணிக்கிறேன். நான் அப்படியே ட்ராப் அவுட் ஆகாமல் சரி ஓகே அடுத்து என்ன பண்ணுறதுனால என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இதில் வந்து யாருமே யாரும் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க இந்த ஃபீல் நான் தெரிஞ்சுக்கிட்டு சொல்கிறேன் நான்.
ஸோ எல்லாரும் அவங்க ஒர்க் பிஸின் அப்படி எல்லாம் இருக்காங்க. ஸோ இந்த கட்டத்தில் நம்ம வந்து எப்படி ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணி வெளியில் வரணுங்கிறது நானாக என்னை கொஞ்சம் டோன் பண்ணிக்கிட்டே தான். மற்றபடி குட்டி குட்டி கூடுறதுக்கு சில ஆர்டிஸ்ட்லாம் ஹெல்ப் பண்ணாங்க, சில விஷயங்கள் நம்ம கைட் பண்ணுறதுக்கு செய்யறதுக்கு. இப்போ ஃபேமிலி சப்போர்ட்ல எப்படி இருக்கு? எப்படி இப்போ ஆஸ் யூஷுவல் எல்லா படத்துலயும் சொல்ற மாதிரி தான், ஒரு ஒரு நேம் வந்ததுக்கு அப்புறம் எல்லாருமே வந்து மதிக்கிறாங்க, நம்ம பேசுறாங்க, நம்ம ஏதாவது ஃபங்க்ஷன் பண்ணி இம்பார்ட்டன்ட் கொடுத்து வாங்கமான கூப்பிடுறாங்க. முன்னாடி தான் சி அவ அதுக்குள்ள போயிட்டு அவளை வரமாட்டேன்னு பேசுவாங்க. இப்போ நம்ம வர்றதே அவங்க வந்து ஒரு 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 என்ன சொல்ற ஒரு பிளஸ் எடுத்துக்கிறாங்க. நம்ம வந்து அவங்களை ஹாப்பின்ற அளவுக்கு அவங்க நினைக்கிற அளவுக்கு ஒரு நேம் கொடுத்து நல்லா ஃபீல் பண்ணாங்க. கண்டிப்பா நம்ம எதில் பண்ணிதான் அந்த மாதிரி வந்திருக்காது. ஒரு ஒர்க்கு போனாலும் அதுவும் நம்ம கிடைச்சிருக்க மாட்டோம். மேபி சினி ஃபீல்டு தான் அந்த ஒரு க்ரஷ் இருக்குன்னு நினைக்கிறேன். சீரியல் பற்றி சொல்லுங்க. சீரியலில் எப்படி முதல்ல இந்த போனீங்க? முதல் சீரியல் எது? ஆக்சுவலாக நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் சினிமாவில் நடிக்கணும் அப்படின்னு யோசிக்கும்போது உங்கள் ஃபஸ்ட்டு ஷார்ட் இருக்கும்ல, இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு ஷார்ட், இது நான் மறக்கவே மாட்டேன். ஸோ இதுதான் எனக்கு வச்சாங்க ஃபஸ்ட்டு டைலாக், இது தான் கொடுத்தாங்க. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அந்த அந்த இது ஞாபகம் இருக்கா? ஃபஸ்ட்டு மூவின்னு சொன்னீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு சின்ன தெலுங்கு மூவி தான் இருக்கும், தமிழ் தமிழ் தெலுங்குல ஒரு வந்து ஒரு மூவி தான். ஸோ அந்த டைம் கொஞ்சம் அந்த ஆக்சுவல் எல்லாத்துக்கும் அந்த நர்வஸ் எல்லாமே இருந்தது, நான் அதெல்லாம் இல்லைன்னு சொல்லவே மாட்டேன், கண்டிப்பாக இருந்தது. அது தெரிஞ்சு வழியை காட்டிக்காத மாதிரி கொஞ்சம் பாவலெல்லாம் காட்டி அந்த ஒரு கையில் ஸ்வெட்டெல்லாம் ஆகி அப்படியே அந்த ஒரு சீன் நடிச்சு முடிச்சாச்சு. பட் எனக்கு என்னன்னா விஜய் சார் அப்போட பண்ணும்போது ஃபர்ஸ்ட் கொஞ்சம் அந்த ஒரு ஃபர்ஸ்ட் டேக்ல கொஞ்சம் நர்வஸ் இருந்தது எனக்கு. அப்படியே ஏன்னா நம்ம அந்த பறக்கிற ஃபீல்ட்ல இருந்து டவுன் வரலாம், எப்படி அது போய் நடிச்சு நம்ம டைலாக் வர சொல்றது அந்த ஒரு தாட் இருந்தது. பட் அவர் அந்த கூல் பண்ணதுக்கு அப்புறம் அது வந்து ஏன்னா அவர் கூட பண்றப்ப நம்ம அதை மெயின் இன்னும் கான்சியஸா நான் பண்ணும், ஏன்னா என்னால அவருக்கு டேக் வரக்கூடாது. ஸோ அதை மைண்ட் வச்சு பண்ணும்போது அதை பண்ணிட்டோம். ஏன்னா கொஞ்சம் நான் எல்லாமே வந்து முடியாத இருந்தால் சொல்ல மாட்டேன், முடிஞ்சதுல கொஞ்சம் போராடி அதை வந்து அந்த ஒர்க்கு முடிக்க பார்க்குற டைப் எல்லாத்துலேயுமே அப்படிதான். ஸோ அதனால அதை கொஞ்சம் மேட்ச் பண்ணி சீரியல் பொதுவாக சீரியல் எடுத்துனாலே பக்கம் பக்கமாக டைலாக் இருக்கும்னு சொல்லுவாங்களே, ஸோ எப்படி நீங்களா அதை மேனேஜ் பண்ணுவீங்க, மகப் பண்ணுவீங்களா, ப்ராம்ப்டரா, எப்படி? எல்லாமே மகப் பண்ண முடியாது, ஏன்னா மூவியில் பண்ணிடலாம், அதுக்கு டைம் ஸ்பேஸ் கொடுப்பாங்க. சீரியல் ஆப்வியஸாக அது கிடையவே கிடையாது. சின்ன சின்ன சீன் ஒரு ரெண்டு டைலாக் மூணு டைலாக் நம்ம ஓனாக பேசிடலாம், இல்லைனா கண்டிப்பாக ப்ராம்ப்டோட ஹெல்ப் தான் பண்ண முடியும். ஏன்னா சீரியலோட சுச்சுவேஷன் அப்படி, ஒரு நாளைக்கு எவ்வளோ எபிசோட்ஸ் கொடுக்கணும் அவங்களையும் குறை சொல்ல முடியாது, அவங்களோட ஜேர்னி அந்த மாதிரி. மூவில தான் அப்படி இல்லை, நமக்கு அந்த ஸ்பேஸ் டைமை கொடுத்து லிமிட்டடாக எடுக்கிறாங்க. ஸோ நம்ம அப்போ வந்து மைண்டில் அதை எடுத்துக்கிட்டு பண்ணலாம். பட் ஈவன் தான் எனக்கு இப்போ எனக்கு தெரிஞ்சு இப்போ ரெண்டு நான் பண்ணுறதுனால எனக்கு ஓரளவுக்கு ரெண்டுமே வந்து கொஞ்சம் மேட்ச் பண்ண முடியுது. ஏன்னா சீரியல் ஆக்டிங் நான் மூவியில் பண்ண முடியாது, மூவி ஆக்டிங் சீரியலில் பண்ண முடியாது, டோட்டலாக ரெண்டுமே வேறு வேறு. இல்லை அந்த டிஃப்ரெண்ட் தான் கேட்குறேன், அது எப்படி அது அது ஓவர் ஆக்டிங் பண்ணணும், சீரியல் வந்து ஓவர் ஆக்டிங் பண்ணணும். அழுது கூட அவங்களும் உருண்டு அழுகணும், நாலு ஜோம் க்ளோஸ்அப்லாம் வரும்போது நம்ம பண்ணி காட்டணும். படத்தில் அவ்வளோலாம் பண்ணால் என்னங்க இதுன்னு கேட்டுருவாங்க. ஸோ படத்துலங்கிறப்ப நம்ம நேச்சுரல் நம்ம மைண்டில் அப்போ என்ன பண்ணணும் தோணும் அதை தான் நம்ம பண்ண முடியும். இப்போ அழுகணும் அழுகிறோம், லிமிட்டடாக தான் அழுக முடியும். வீட்டில் வந்து ரொம்ப உப்பாரியில் வச்சு யாரும் அழுக மாட்டாங்க. அந்த மனசுக்குள்ளேயே அழுகிறது, அந்த ஃபீல் பண்ணி இது அந்த ஒரு ரெண்டு செட்டு கண்ணீர் கூட வந்து எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ அதில் அந்த மாதிரி. ஓகே, சினிமாவில் நீங்கள் டெய்லியும் வந்து உங்களையே புதுப்பிச்சுக்கிற விஷயம் அப்படின்னா என்ன விஷயம்னு சொல்லுவீங்க? இப்போது ஆக்டிங்காக இருக்கட்டும், ஸ்கில்லாக இருக்கட்டும், ஸோ இது மாதிரியான விஷயங்கள்லாம் டெய்லியும் நான் சினிமாக்காக கற்றுக்கிட்டே இருக்கேன் நாளுக்கு நாள் அப்படின்ற விஷயங்கள் கற்றுக்கிட்டே இருக்கிறதுனா. என்னை வந்து நிறைய டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஆக்டிங் பார்த்தேன். இப்போ லாஸ்ட்டு பார்த்து கூட இந்த சாமிகா ஐயன் பார்த்தேன், ஜெம கீர்த்தி சுரேஷ் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஏன்னா அவங்க அவங்கள ஆக்சுவலி நான் அவங்கள என்ன பார்க்குற மட்டும் கூட ஸ்டார்டிங் சின்ன சின்ன படத்தில் ஒரு சார்மிங் கேர்ள் மாதிரி பண்ணாங்க, அப்புறம் அவங்கள மோட்டிவேட் பண்ணுறாங்க, ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் ரோல் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஜோதிகா மேம் சொல்லலாம், நதியா சொல்லலாம், என்னோட ரோல் மாடல் அவங்கள தான் எடுத்துக்கணும். ஸோ அவங்க எல்லாருமே ஆக்டிங் வைஸ் ஒரு டிஃப்ரென்ஷியேட் காட்டணும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி மூவிஸ் கொஞ்சம் நிறைய வாட்ச் பண்ணலாம், அவங்க என்ன அதில் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறாங்க. ஏன்னா அவங்கள்ட்ட நான் கற்றுக்கிறவங்க தப்பு கிடையாது, டேலண்ட் எங்கே இருந்தாலும் நம்ம மதிக்கணும். நான் அந்த மாதிரி கேரக்டர் தான். ஸோ அவங்க பண்ணுறது நல்லா இருந்தது, அது வந்து ஆப்டாக இருந்தது, நம்மளை ஃபீல் பண்ண வச்சதுன்னா அதை நான் ஃபாலோ பண்ணுவேன். ஓகே, அதான் ஃபியூச்சரில் இது மாதிரி அந்த கேரக்டர் எனக்கு வேணும், நான் கண்டிப்பாக இது பண்ணியே தீருவேன் அப்படின்ற மாதிரி ஏதாவது ஆசைகள்? ஜேபி அந்த கேரக்டர் கிடைச்சா சான்ஸே இல்லை, அந்த அளவுக்கு எல்லாம் பண்ண முடியுமான்னு சத்தியமாக தெரியல. பட் கிடைச்சதுன்னா எனக்கு அதோட பிளஸ்ஸிங் சேர்ந்து நினைக்கிறேன். ஏன்னா அந்த மாதிரி ஒரு ஒரு உமனை வந்து எப்பவுமே ஒரு கிளாமர் ரோலாக பார்க்காம அவங்களுக்கு ஒரு ஆக்டிங்கான ஸ்கில்ல கொடுத்து அந்த டேலண்ட் அவுட் புட் வெளியில வாங்க இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்குங்கிறது என்னோட தாட்டு. ஸோ வந்து அந்த ஹீரோயின் சான்ஸே நம்ம அவ்வளோ தூரம் பண்ணியிருந்தாங்க, அவ்வளோ ஒரு யதார்த்தமாக ஒரு செட்டில்டா ரியலி ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகி கண்ணை தண்ணியை விட்டு அழுது பார்த்து போடுவாங்க. ஸோ அந்த மாதிரி ரோல் கிடைச்சி ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாங்க. டப்பிங்லாம் எப்படி இப்போ வந்து நீங்களே உங்களோட வாய்ஸ் வந்து கொடுப்பீங்களா, இல்லாட்டி டப்பிங் ஆர்டிஸ்ட் யாரெல்லாம் இருக்காங்களா?
இல்ல ஆக்சுவலா மூவிக்கு வந்து டப்பிங் நான் தான் பண்ணுவேன், யாரும் பண்ண விட மாட்டேன். பட் சீரியல்ல ஆப்வியஸ்லி நம்ம டைம் ஷெட்யூல்லாம் நம்ம பண்ண முடியாமல் போயிடுது. சீரியல்ல சீரியல் வந்து நிறைய நம்ம மார்னிங் டு நைட் 10 மட்டும் ஆப்வியஸாக அங்கேயே இருக்கும். அதுக்கப்புறம் டப்பிங் போட எனக்கு ரொம்ப டஃப்பாக இருக்குது. ஸோ அதுக்கு வந்து வேற சில ஆர்டிஸ்ட் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. அவங்க ரொம்ப தத்ரூபமாக எங்களை மாதிரி மேட்ச் பண்ணி பண்ணுறாங்க. அவங்களுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் டப்பிங் ஆர்டிஸ்ட் எந்த சார்பாக நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். அது நான் வந்து கொஞ்சம் ஸ்பீடாக பேசுகிற கேரக்டர், எனக்கு டப் பண்ண ரொம்ப ரொம்ப பாவம். பட் ஈவன் தோ எனக்காக ஒரு பொண்ணு பண்ணிட்டு இருக்காங்க, ரொம்பவே அவங்களுக்கு பெரிய தேங்க்ஸ். அப்போ என்ன படங்கள் தான் இப்போ ரீசெண்டாக பண்ணிட்டு இருக்கீங்க, என்ன ஃபோட்டோஷூட் பண்ணுறீங்க, என்ன வெப் சீரிஸ் பண்ணுறீங்க? ஃபோட்டோஷூட் இப்போ கரண்ட்லி தான் இன்னைக்கு நீங்கள் லைவாக பார்த்துட்டு இருக்கிறது. மூவிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா காமன் மேன் ரிலீஸ் ஆக வேண்டியது இருக்கு, சசிகுமார் சார் மூவி. ஸோ இப்போ ரிலீஸ் ஆன விசித்திரம் மூவியில் கூட நான் ஒரு டாக்டர் கேரக்டர் ப்ளே பண்ணியிருக்கேன். ஸ்ரீகாந்த் சார் மூவி, சுந்தர் தீவு மூவி, ஆல்மோஸ்ட் ஒரு 3-4 மூவிஸ் வந்து வெளியில் வர வேண்டியது இருக்குது. ஒரு 2-3 மூவிஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ அப்புறம் வெப்சீரிஸ் கேட்டிங்க, வெப்சீரிஸ் வந்து ஜஸ்ட் ஒரே ஒரு வெப்சீரிஸ் பண்ணிட்டு இருக்கேன். அது வந்து என்னன்னா ஒரு பயங்கரமான ஒரு நெகட்டிவ் பிளே, யார் யோசிக்காத ஒரு நெகட்டிவ் ஷேட்ல பண்ணிட்டு இருக்கேன் நான். அது வந்து அந்த மாதிரி யாரும் திங்க் பண்ண மாட்டேங்க, ஏன் இப்படி இப்படி இவ்வளோ சீப்பாக நடந்துக்கிறாங்க, அந்த மாதிரி ஒரு கேரக்டர் நான் பண்ணிட்டு இருக்கேன் நானே சொல்றேன். ஸோ புது பசங்க புது டீம் தான் பண்றாங்க. கான்செப்ட் டிஃப்ரெண்டாக இருந்தது, எனக்கு அது பிடிச்சிருந்தது. ஓகே, ஏன் எப்பவுமே எனக்கு எப்பவுமே ரிப்பீட்டடாக ஒரே மாதிரி பண்றதை விட கொஞ்சம் டிஃப்ரெண்டாக ஏதாவது ட்ரை பண்ணணும்னு கொஞ்சம் ஆசை எப்பவுமே இருக்கு. ஸோ அதனால அதை ஒத்துட்டு அதை பண்ணிட்டு இருக்கேன். ஸோ வெப்சீரிஸ் போட்டோஷூட்ஸ் மூவி அதுதான். சீரியல் வந்து சன்டில ஒரு புது ப்ராஜெக்ட் கமிட் ஆகி ஆன்கோயிங் ப்ராசஸில் இருக்கு, பட் இன்னும் ரிலீஸ் ஆகல. ஓகே, இதெல்லாம் இதெல்லாம் தாண்டி வந்து பாலிவுட்லேயும் நீங்கள் கால் பதிச்சிருக்கீங்க அப்படின்னு கேள்விப்பட்டோம். பாலிவுட்னா ரொம்ப அதிகமாக இல்லை, ஜஸ்ட் ஒரு 2 மூவிஸ் ட்ரை பண்ணேன். அதில் ஒன்று வந்து சடக் டூன்னு சொல்லிட்டு ஆலியா பட், ஸோ அவங்களோட மூவி பண்ணேன். பாலிவுட், மோலிவுட், டாலிவுட் மூணுத்துல ஒர்க் பண்ணிட்டீங்க அப்படி தானே? ஸோ தமிழ் என்னோட ஃபேவரட் ஃபர்ஸ்ட். இண்டஸ்ட்ரி எப்படி இருக்கு? மூணு இண்டஸ்ட்ரியும் பார்த்துருக்கீங்க, மூணு இண்டஸ்ட்ரியில ஒர்க் பண்ணியிருக்கீங்க, எப்படி இருக்கு அந்த இண்டஸ்ட்ரி எப்படி இருக்கு? தமிழ் இண்டஸ்ட்ரி எப்படி இருக்கு? பாலிவுட் இண்டஸ்ட்ரி எப்படி இருக்கு? தெலுங்கு இண்டஸ்ட்ரி எப்படி இருக்கு? பிரம்மாண்டம் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் வந்து தெலுங்கு இண்டஸ்ட்ரியில எடுத்துக்கணும். ஸோ அதே தான் பாலிவுட், அதே தான். அதுக்கான ஒரு எக்ஸ்பெண்டிச்சர் அவங்க பண்ணுற ரொம்ப அதிகமாக இருக்கும். அதோட ஒரு ஒரு கிரேட் ஒரு ஃபீல் வந்து நம்ம அந்த மேக்கிங்கில் நம்ம அதிகமாக பார்க்கலாம். தமிழ் மூவியில் கொஞ்சம் அது மட்டும் கம்மியாக இருக்குது, ஏன்னா ஒரு சில படங்கள் மட்டும்தான் பிரம்மாண்டமாக பண்ணுறாங்க. எல்லா படத்தையும் பிரம்மாண்டம் நான் சொல்ல வரல, தேவைப்பட இடத்து கூட சில இடத்துல யூஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. அந்த சில விஷயங்கள் நம்ம பிராக் கவுண்ட் செட் பண்ணுறதாகட்டும், ஆர்ட் டிபார்ட்மெண்ட் ஒர்க்ஸ் ஆகட்டும். ஸோ அது கொஞ்சம் படம் இனிமேல் நம்மளுக்கு இன்னும் கலர்ஃபுல்லாக இருக்கும். நம்மளோட தமிழ் இண்டஸ்ட்ரி அது கொஞ்சம் கலர்ஃபுல்லாக படம் நல்லா இருக்கும்போது என்னோட பர்சனல் ஒப்பீனியன் நோட் பண்ணுறதுக்காக சொன்னேன். சுல்தான் நீங்கள் சொன்னீங்க, ஸோ அவ்வளோ சீன்லாம் இருந்தது, ஆனால் அதிகமாக வந்து சீன்ஸ் வந்து கட் பண்ணிட்டாங்க அப்படின்னு மாதிரி. ஸோ நீங்கள் வந்து ரசித்து அதெல்லாம் வந்து ஸ்க்ரீனில் வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்கீங்களா? ஸோ அதை இல்லாத போது அந்த மன ஒருத்தம்லாம் எப்படி இருக்கும்? ஏன் கேட்குறீங்க? மாஸ்டர் படம் ரிலீஸ் ஆகும்போது நான் ஃபஸ்ட் 1 வீக் நான் படத்தையே பார்க்கல. நான் வந்து பார்த்தே சொல்லியிருப்போம், ஷூட்னால வேண்ட கிடையாது. ஏன்னா விஜய் சார் ரொம்ப பிடிக்கும், ஷூட்டோட டென்ஷன் பார்க்க முடியாமல் போயிடுச்சு. பட் அதுக்கப்புறம் எனக்கு அடுத்தடுத்து அந்த கால்ஸ் பிறந்து எனக்கு ஒரு கியூரியாசிட்டியாக போய் பார்த்து அவ்வளோ ஹாப்பியாக ஃபீல் பண்ணேன். சுல்தான் என்ன பண்ணா ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோலே உட்காந்துட்டேன் நான். ஓகே, எனக்கு பயங்கரமா சீன் வரப்போகுதுன்ட்டு போய் பார்த்தா அங்க ஒரு சீன்ல இல்ல, அங்கங்க சைட் ஆர்ட்ஸ்மா நின்று இருக்கேன். அவ்வளவு ஷேமா போச்சு, இதுக்கு ஃபேமிலியெல்லாம் போட்டிக்கிட்டு போட கூட்டு போனேன். ஸோ எனக்கு அதுதான் நடந்தது, அது பயங்கர ஒரு அப்செட் எனக்கு. ஏன்னா ரொம்பவே வந்து அதுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணேன் நான். அதுக்கு கிட்டத்தட்ட அந்த திண்டுக்கல்ல வெயில்ல அது ஃபுல் ரெட் சாண்ட் கீழே, அதுல 3 நாள் வெயில ஒரு டெத் சீன் எடுத்தேன். லாஸ்டர் வந்து இறந்துருவாரு, அவர் ஒய்ஃப் கேரக்டர் நான் ப்ளே பண்ணிருப்பேன். எங்களுக்கு ஒரு லவ் இருக்கும், அந்த லவ் வந்து ஓகே ஆர் கண்டிஷன் இருந்தது. ஸோ அவர் இறக்கு இந்த இறந்துட்டாருன்னு தெரிஞ்சு அந்த 3 நாள் நான் வெயிலே தான் எங்களை வச்சிருந்து கதறி கதறி அந்த மண்ணெல்லாம் போடலான வெயில. ஸோ வந்து அதை ரொம்ப கொஞ்சம் ஹர்ட் ஆச்சு. ஏன்னா இவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த சீன் பண்ணோம், ரொம்ப எதிர்பார்த்த ஒரு சீன், அதை கட் பண்ணிட்டாங்களே அப்படின்னு கொஞ்சம் வருத்தமாக இருந்தது. ஓகே, படத்தில் அது நடக்கிறதா பெரிய பெரிய ஆர்டிஸ்டே நடக்கிற விஷயம், ஸோ அக்செப்ட் பண்ணி தான் ஆகும் அது. ஓகே, இந்த ஃபோட்டோஷூட்லாம் எப்படி வந்து இந்த டைம் இருக்கும்போது மட்டும் தான் அது வந்து பண்ணுவீங்களா, இல்லாட்டி எனக்கு பிடிச்ச இந்த ஃபோட்டோஷூட் இந்த டீம்லாம் எனக்கு பிடிக்கும் ஸோ அது? இல்லை, எனக்கு நார்மலாக எனக்கு டீம் ஒர்க் ஷூட் ரொம்பவே பிடிக்கும். ஏன்னா எல்லாருமே கிளாசிக்கல் பண்ணுறாங்க, எனக்கு வந்து எப்பவுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்க ட்ரை பண்ண ரொம்ப பிடிச்ச விஷயம்.
ஸோ வந்து எனக்கு பிரேக்கும் நானே வந்து சொல்லுவேன், ஃபோட்டோ ஷூட் ஏதாவது பண்ணணும் நம்ம பண்ணணும் நான் ஃப்ரீயாக இருக்க நான் இன்டிமேட் பண்ணிடுவேன். ஸோ அந்த அளவுக்கு ஃபோட்டோ ஷூட்டில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி எனக்கு. ஏன்னா நம்ம சீரியல் லுக்கு மூவி லுக் அதெல்லாம் வேறு, அதை தாண்டி நம்ம வந்து நமக்கு பிடிச்ச சில விஷயங்களை பண்ண முடியும், அதை அந்த ஃபோட்டோ ஷூட்டில் பண்ண முடியும். ஸோ அதனால் விரும்பி எப்போ பார்க்குறது. நீங்கள் சின்ன வயசில் வந்து இவரை பார்த்து தான் நான் வந்து இந்த ஆக்டிங் ஸ்கில்லாம் வந்து கற்றுக்கணும்னு ஆசைப்பட்டேன் சினிமாவில் வரதுக்கு. அந்த மாதிரி நான் கேட்டேன், நான் உலக நாயகன் நான் சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி. ஏன்னா அவரை மாதிரி இப்போ பாருங்க விக்ரம் பார்த்தீங்கன்னா சான்ஸே இல்லை, அது எவ்வளோ சூப்பராக இந்த ஏஜில் அவர் யாராலும் நம்ம ஜட்ஜ் பண்ண முடியுங்களா, அவர் பண்ணுற டான்ஸ் ஆகட்டும் அந்த வே ஆஃப் ஸ்டைல் அவர் கொடுத்துருக்க பிக்ஸ். ஸோ எப்பவுமே எனக்கு அவர் ரோல் மாடல் தான். ப்ளஸ் வந்து ரஜினிகாந்த் சார் வந்து அது தனி, அவரோட ட்ராக் இவரோட ட்ராக், அவர் வந்து ஸ்டைலே எல்லாத்தையும் அட்ராக்ட் பண்ணுறவர், இவர் வந்து ஆக்டிங் ஸ்கில் அட்ராக்ட் பண்ணுறாரு. ஸோ கத்துக்கிட்டதுன்னா நம்ம கமல் சாரை பார்த்தா ஆரம்பத்துலேருந்தே, ஏன்னா எங்கள் வீட்டில் எங்கள் பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க நாங்கள் அவரை ரஜினிகாந்த் ரொம்ப ரசிச்சு பார்ப்போம். ஸோ நாங்கள் ரொம்ப வருஷமாக பார்த்து ஃபாலோ பண்ணுற ஒரு பர்சன். ஆக்ட்ரஸ் நிறைய பேருக்கு நான் சொல்லிட்டேன், நான் நதியா மேடம் சொன்னேன், ஜோதிகா அவங்க சொன்னேன், நான் இப்போ நம்ம கீர்த்தி சுரேஷ் அவங்க நல்லா பண்ணுறாங்க, ஜெய் பீம் ஹீரோயின் ஆக்ட்ரஸ் வந்து நிறைய பேர் இருக்காங்க, நான் இவங்க தான் சொல்லி ஃபிக்ஸ் பண்ண மாட்டேன். ஸோ நிறைய பேர் மூவ் ஆன் பண்ணிகிட்டே இருக்காங்க. ரொம்பவே சிறப்பான ஃபோட்டோ ஷூட் ப்ளஸ் உங்களோட ஒரு அழகான இன்டர்வியூ வேற பார்த்தோம். நீங்க ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? இன்னைக்கு இந்த ஆர்எம் ஸ்டுடியோல பண்ண டோட்டல் ஃபோட்டோ ஷூட்டும் இவ்வளவு அழகான ஒரு லைவ் இன்ட்ரோ நான் எங்கேயுமே இந்த இன்டர்வியூ கொடுத்தது கிடையாது. அதுக்கு ஃபர்ஸ்ட் பெரிய தேங்க்ஸ் நான் பிரேமுக்கு சொல்லணும். அப்புறம் என்னோட மெயின் போட்டோகிராஃபர், என்னோட ஸ்டார்ட் டு எண்ட் அழகழகான பிக்ஸ் நிறைய எடுத்திருக்காரு நினைக்கிறேன். ஸோ புவனேஷ் அவங்க ப்ளஸ் பிரபு, பிரபு வரலாமே, அப்புறம் பிரசாத் சார் வாங்க, இவங்களே என்னோட டீம். ஆக்சுவலி இன்னைக்கு எங்களோட டீம் யாரும் உங்களுக்கு இன்ட்ரோ பண்ணும் மெயினில். ஸோ வெட்டிங் ரிங்ஸ் அவங்க ஸ்டுடியோ அவங்க டீம் ப்ளஸ் என்னோட காஸ்டியூமர் ராதிகா, ராதிகான்னு ஒருத்தங்க இருக்காங்க வாங்க ராதிகா. ஸோ இவங்க தான் எனக்கு அழகான இந்த அவுட்ஃபிட் எல்லாம் கொடுத்தது. ஸோ என்னோட மேக்கோவர் வந்து ஸ்வாதி கிளாஸ் மேக்கோவர் வாங்க இங்க. ஸோ என் எவ்வளோ க்யூட்டாக டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் லுக் இன்னைக்கு கொடுக்க வச்சது மெயின் இவங்க தான். ஸோ இதுதான் என்னோட டோட்டல் டீம். ஸோ இவ எல்லாத்துக்கும் பெரிய தேங்க்ஸ். ஸோ என்னோட பெரிய தேங்க்ஸ் வந்து வாவ் தமிழா யூடியூப் சேனல் அவங்களுக்கு தான் சொல்லணும், ஏன்னா அவங்க தான் வந்து இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் இன்டர்வியூ கொடுக்கறதுக்கு எனக்கு ஒரு ஆப்ஷன் பண்ணி கொடுத்தாங்க. மறக்காம வாவ் தமிழா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, பெல் பட்டன் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. செலிபிரிட்டியோட இன்டர்வியூ, சினிமா பத்தின டே டு டே அப்டேட்ஸ், ட்ரெண்டிங்காகவும் வைரலாகவும் போயிட்டு இருக்கிற வீடியோஸ் பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணுமா? அப்போ வாவ் தமிழா பாருங்க. அண்ட் மறக்காம இந்த சேனல்ல லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணி என்ஜாய் பண்ணுங்க.